தமிழ்நாடு முழுவதும் இன்று கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தொடங்கப்படுகிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த திட்டத்தை காஞ்சிபுரத்தில் தொடங்கி வைத்து இன்று காலை உரையாற்றியிருக்கிறார். இந்த திட்டம் உண்மையில் பல்வேறு விமர்சனங்களை சந்தித்திருக்கிறது. இந்த திட்டத்தால் தமிழ்நாட்டிற்கு பெரும் நிதி நெருக்கடி ஏற்பட போகிறது, இந்த திட்டத்தால் பெண்களை இழிவுபடுத்துகிறார்கள் என்றெல்லாம் தொடர்ந்து வன்மமான பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இப்போது இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது. திட்டம் தொடங்கப்படுவது இன்றைக்கு என்றாலும் நேற்றே இந்த திட்டத்திற்கான தொகை பெண்களுக்கு அனுப்பப்பட்டு அவர்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டிருக்கிறது. இது பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. இது கடத்தி இருக்கக்கூடிய உணர்வு இன்னும் ஒருபடி மேலானதாக இருக்கிறது. இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் எதை வலியுறுத்துகிறது, இந்த திட்டத்தின் பின்னணி என்ன என்பது பற்றித்தான் இன்றைய கோடாங்கி. நீங்கள் வெற்றிகரமான ஊடகவியலாளராக ஓர் வாய்ப்பு. உங்கள் பேரலை முன்னெடுப்பில் ஆழி அகாடமி வழங்கும் ஊடகத்துறையில் பணியாற்ற ஆர்வம் உள்ளவர்களுக்கான பொலிட்டிக்கல் ஜேர்னலிசம் வகுப்புகளின் வெற்றிகரமான முதல் பேட்சை தொடர்ந்து தமிழ்நாட்டின் முன்னணி ஊடகவியலாளர்களின் நேரடி வழிகாட்டுதல்களுடன் அக்டோபர் முதல் இரண்டாவது பேட்ச் தொடங்குகிறது. கூடுதல் தகவல்களை அறிந்து கொள்ளவும் உடனே பதிவு செய்து கொள்ளவும் டிஸ்கிரிப்ஷனில் ஆழி அகாடமி இணையதள இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. கடந்த சட்டமன்ற தேர்தலின் பொழுதே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் வாக்குறுதியில் ஒன்றாக மகளிர் உரிமை தொகை மாதந்தோறும் ₹1000 வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் கலைஞரின் பெயரால் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் என்னும் பெயரில் 1,06,50,000 பெண்கள் பலனடையும் வகையில் மாதந்தோறும் அவர்களுக்கு ₹1,000 வழங்கப்படுகிறது. பொதுவாக இது போன்ற திட்டங்களுக்கெல்லாம் உதவித்தொகை என்றுதான் பெயரிடப்படும். ஸ்காலர்ஷிப், சப்சிடி என்று அதற்கு பெயர் மாற்றி மாற்றி வழங்கப்படுவதுண்டு. ஆனால் இந்த முறை இது உரிமை தொகை என்று வழங்கப்பட்டிருக்கிறது. மகளிர் தொடர்ந்து இந்த சமூகத்தின் வளர்ச்சிக்காக உழைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இது பற்றி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்று பேசும் பொழுது கூட ஒரு எளிமையான உதாரணத்தை குறிப்பிட்டார். ஆண்களிடம் போய் வீட்டில் பெண்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால் அவர்கள் வீட்டில் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். வீட்டில் இருக்கிறார்கள் என்று சொன்னாலும் பரவாயில்லை, வீட்டில் சும்மாவா இருக்கிறார்கள் என்று சொல்லுவார்கள். உண்மையில் பெண்களாகிய நீங்கள் சும்மாவா இருக்கிறீர்கள், உங்களுடைய உழைப்பை அவ்வளவு மலினமாக எடை போடுகிறார்கள் என்று கேள்வி எழுப்பி இருந்தார். அதன் அடிப்படையில் தான் பெண்கள் ஹோம் மேக்கர்ஸாக இருந்தாலும் கூட அவர்களும் இந்த சமூகத்திற்கு பங்காற்றுபவர்கள் தான், அவர்களும் இந்த சமூகத்திற்கான உழைப்பை செலுத்துபவர்கள் தான். அதன் அடிப்படையில் அவர்களுக்கான உரிமை தொகையை வழங்குவது என்ற அடிப்படையில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பெண்கள் நல திட்டங்கள் குறித்து பல்வேறு விஷயங்களை இந்த அரசு செயல்படுத்தி வருகிறது என்பதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சுட்டிக்காட்டி பேசியிருந்தார். பெண்களுக்கு உள்ளாட்சி தேர்தலில் இடஒதுக்கீடு, பெண்களுக்கு வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு என்று பெண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமை சார்ந்த விஷயங்கள் பலவற்றையும் அவர் பட்டியல் போட்டு பேசியிருந்தார். இந்த பேச்சில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முக்கியமான இன்னொரு செய்தியையும் குறிப்பிட்டிருக்கிறார். G20 மாநாட்டுக்கு முன்னதாக விருந்து ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அந்த விருந்தை வழங்கினார். அந்த விருந்து நிகழ்வில் பல்வேறு தலைவர்களும் எல்லா மாநில முதலமைச்சர்களும் கலந்து கொண்டார்கள். அதில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் கலந்து கொண்டார். அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது நடந்த ஒரு செய்தியை இப்போது வெளிப்படுத்தி இருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தொடர்ந்து திராவிட மாடல் பெண்களுக்கு என்ன செய்துவிட்டது? திராவிட மாடல் பெண்களுக்கு எதுவுமே செய்யவில்லை. சனாதனம் தான் பெண்களுக்கு எல்லாவற்றையும் செய்தது. தொடர்ந்து இந்த சமூகத்தில் பெண்கள் நல்ல நிலையில் தான் இருந்தார்கள், திராவிடம் பொய் சொல்கிறது என்று BJP-காரர்கள் வெளியில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் G20 மாநாட்டுக்கு முன்னதாக நடந்த விருந்தில் கலந்து கொண்ட போது ஒன்றிய அமைச்சர்கள் பல பேர் முதலமைச்சரிடம் வந்து நீங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கும் திட்டங்களை எங்களுக்கு விளக்குங்கள், நாங்களும் அதனை தெரிந்து கொண்டு செயல்படுத்த முயற்சி செய்கிறோம் என்கின்ற அடிப்படையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பற்றி விசாரித்து அறிந்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு மாநில முதலமைச்சர்களும் இன்னமும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த திட்டத்தை தங்களுடைய மாநிலங்களில் எப்படி செயல்படுத்துவது என்று. இது அதிர வைக்கும் தகவலாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மகளிருக்கு உரிமை தொகை வழங்குவது என்கின்ற இந்த திட்டம் அறிவிக்கப்பட்ட போது பெண்கள் யாரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை, பலரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். நாம் பலமுறை பேரலையில் மக்களிடம் இது குறித்து கருத்து கேட்டிருக்கிறோம். அந்த கருத்துக்களில் மக்கள் தெள்ளத் தெளிவாக கூறியிருக்கிறார்கள், இந்த ₹1,000 எங்களுக்கு எவ்வளவு பெரிய தொகை தெரியுமா, இந்த தொகையால் எங்கள் வாழ்க்கையின் சூழல் எந்த அளவிற்கு மாற்றமடையும் தெரியுமா என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் என்று தங்களை எலைட்டாக கருதி கொள்ளக்கூடிய ஒரு சிலர் இந்த ₹1,000 என்னப்பா ஒரு பெரிய தொகையா என்று கருதலாம். ஆனால் இன்னமும் உழைத்துக் கொண்டிருக்கும் அடித்தட்டு மக்களுக்கு இந்த ₹1,000
பல வகைகளில் உதவிகரமானதாக இருக்கிறது. குழந்தைகளுக்கான உணவில் தொடங்கி அன்றாட தேவைகளுக்கு தினமும் சிரமப்பட்டு கொண்டிருத்தல் வரை பல்வேறு விஷயங்களுக்கு தீர்வளிப்பதாக இந்த தொகை அமைகிறது. இந்த 1000 ரூபாய் வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக புரட்டி போட்டு விடுமா என்றால் இல்லை. ஆனால் இந்த 1000 ரூபாய் இந்த அரசு உங்களை பற்றி கவனம் செலுத்துகிறது. இந்த அரசு உங்களுடன் தோளுக்கு தோள் கொடுத்து நிற்கிறது. இந்த அரசு பெண்களுக்கு ஒன்றென்றால் பக்கத்தில் நிற்கும் உற்ற தோழனாக என்றைக்கும் இருக்கும் என்கின்ற நம்பிக்கையை விதைக்கிறது. இந்த நம்பிக்கையை தான் ஒன்றிய பிஜேபி அரசு சிதைக்க நினைக்கிறது. பெண்களுக்கு வழங்கப்பட்டு வந்த மானியம், பெண்களுக்கு வழங்கப்பட்டு வந்த இடஒதுக்கீடு, பெண்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்ற அவர்களுக்கான ஸ்காலர்ஷிப் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை தடுத்து நிறுத்துவதற்காக பல வகைகளில் போராடி கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று போராடி நூற்றாண்டுகளாக இங்கு நடந்து கொண்டிருக்கும் மறுமலர்ச்சி இயக்கங்களுடைய வெளிப்பாடுதான் இந்த திட்டம். ஆனால் இது எதையுமே செய்யக்கூடாது என்று ஒன்றிய அரசு துடித்துக் கொண்டிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகிறார்கள் அரசியல் நோக்கர்கள். மேலும் இந்த 1000 ரூபாய் தேர்தலை மையப்படுத்தி வழங்கப்படுகிறது என்கின்ற குற்றச்சாட்டை பற்றி பேசும் பொழுது, உண்மையில் இத்தேர்தலை மையப்படுத்தி வழங்கப்பட வேண்டும் என்றால் இன்னும் 2 ஆண்டுகளுக்கு பிறகு வழங்கப்பட்டிருக்கலாம். ஏனென்றால் நாடாளுமன்ற தேர்தல் என்பது சமீபத்தில் வரவிருக்கிறது. ஆனால் சட்டமன்ற தேர்தல் தான் உண்மையில் மக்கள் தமிழ்நாட்டிற்குள் வாக்களிக்கக்கூடிய விஷயம். அந்த வேளையில் அளிக்காமல் இப்போது அளித்திருப்பது இன்னொரு செய்தியையும் சுட்டிக்காட்டுகிறது. தேர்தலில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக இந்த தொகை அல்ல, உங்களுக்கு இந்த தொகை உரிமை தொகையாக வழங்கப்படுகிறது. ஆனால் உங்களுடைய உரிமைகளை எல்லாம் பறிப்பதற்காக ஒரு கூட்டம் போராடி கொண்டிருக்கிறது. அவர்கள் யார் என்பதை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள் என்பதை அறிவிப்பதாக இந்த திட்டம் அமைகிறது என்று சுட்டிக்காட்டுகிறார்கள் அரசியல் நோக்கர்கள். இன்றைக்கு பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளும் கூட. இந்த அண்ணாவின் பிறந்த நாளில் கலைஞரின் பெயரால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் இந்த உரிமை தொகை திட்டத்தை தொடங்கி வைக்கிறேன் என்று அறிவித்திருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அண்ணாவின் பிறந்த நாளை ஒட்டி இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய முரசொலி தலையங்கத்தில் ஒரு முக்கியமான வரி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விசித்திரமான கட்சி என்று எங்களை பார்த்து சிலர் குறிப்பிடுகிறார்கள். ஆம், நாங்கள் விசித்திரமான கட்சிதான். நாட்டிலே பல விசித்திரமான நிலைமைகள் நிலவிக் கொண்டிருக்கும் பொழுது அதை மாற்றுவதற்கு விசித்திரமான கட்சிகள் தான் தேவைப்படுகின்றன. விசித்திரமான நிலைமைகளை மாற்ற வந்த விசித்திரமான கட்சி நாங்கள் என்று பேசியிருப்பதை அடிக்கோடிட்டு அந்த தலையங்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் தான் இந்த திட்டமும் கூட அணுகப்பட்டிருக்கிறது என்று சுட்டிக்காட்டுகிறார்கள். காரணம், மகளிருக்கு உதவித்தொகை வழங்குவது, மகளிருக்கு கையில் பணத்தை கொடுப்பது, அவர்களை வாக்கு வங்கியாக மாற்றிக்கொள்வது என்று பிஜேபி நீண்ட காலமாக ஒரு திட்டத்தை வகுத்துக் கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அவர்கள் செய்ய நினைத்தாலும் அவர்களுடைய எண்ணங்கள் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. எந்த வகையிலும் பெண்கள் வெளியில் வந்துவிடக் கூடாது என்பது சனாதனத்தினுடைய நோக்கம். ஆனால் அந்த நோக்கத்தை எதிர்ப்பது திராவிட இயக்கத்தினுடைய நோக்கம். சனாதனத்தின் நோக்கம் பெண்கள் வீட்டை விட்டு வெளியில் மட்டுமல்ல, பெரும் பொறுப்புகளுக்கும் போகக்கூடாது, அவர்கள் வேலைக்கு சென்றால் அவர்களுடைய ஸ்ரீதர்மம் கெட்டுவிடும் என்றெல்லாம் சனாதனவாதிகள் கொண்டாடி கொண்டிருக்கும் சங்கராச்சாரியாரே வெளிப்படையாக எழுதியிருக்கிறார். ஆனால் தொடர்ச்சியாக பெண்களுக்கு கட்டணமில்லாத பேருந்து பயண உரிமை, 1000 ரூபாய் உரிமை தொகை, படிக்கும் பெண்களுக்கு கல்லூரி படிப்பிற்காக உதவும் வகையில் அவர்கள் கல்லூரி முடிக்கும் வரைக்கும் அவர்களுக்கு மாத மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை என்று மகளிருக்கு தொடர்ச்சியாக உதவி கொண்டிருக்கிறது இந்த அரசு. இதனுடைய நோக்கத்தை பெண்கள் சரியாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். நேற்றைக்கே இந்த திட்டத்திற்கான தொகை பெண்களுக்கு அனுப்பப்பட்டு விட்டது. அது குறித்தான குறுஞ்செய்திகளும் பலராலும் பகிரப்படுகின்றன ஸ்கிரீன்ஷாட்டுகளாக. அந்த குறுஞ்செய்திகளுக்கு மேலே எழுதப்பட்டிருக்கும் குறிப்புகள் பலரையும் இப்போது கலங்க செய்து கொண்டிருக்கிறது. இந்த 1000 ரூபாய் என்பது அறிவிக்கப்பட்ட போது எப்போது வரும் என்று பலரும் காத்திருந்தார்கள். ஆனால் அந்த தொகை வந்து சேர்ந்த அந்த நொடியில், பெண்கள் அந்த குறுஞ்செய்தியை பார்க்கின்ற நொடியில், இந்த 1000 ரூபாய் நமக்கான உரிமை தொகையாக வந்து சேர்ந்திருக்கிறது என்பதை எண்ணும் பொழுது அவர்கள் கண்கள் குளமாவதாக பல பெண்களும் இப்போது பதிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அந்த செய்திகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நேற்றைக்கே இந்த தொகை ஏன் அனுப்பப்பட்டது என்று பலரும் இப்போது யோசிக்கலாம். ஆனால் அப்படி அனுப்பப்பட்டது மக்களுக்கு ஒரு பெரும் நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறது. அரசு நம்மோடு இருக்கிறது, நாம் இந்த சமூகத்தில் உரிமையுள்ளவர்களாக வாழுகிறோம் என்கின்ற உணர்வை அது விதைப்பதாக இருக்கிறது என்று சுட்டிக்காட்டுகிறார்கள். தொடக்க காலத்திலேயே தாய் வழி சமூக முறைதான் இருந்தது. மனித குலத்தை வழிநடத்தி வந்திருக்கிறது. உழவு கருவிகளை கண்டுபிடித்து வேளாண்மை சமூகமாக மாறிய போது கூட பெண்களின் உழைப்பு ஆண்களுக்கு நிகராகவே அமைந்திருந்தது. ஆனால் காலப்போக்கில் மதத்தின் பெயராலும் பழமைவாத கருத்துக்களாலும் பெண்கள் வீட்டுக்குள் முடக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு கல்வியறிவு மறுக்கப்பட்டது. பெண்குலத்தின் உழைப்பு நிராகரிக்கப்பட்டது. பூட்டிய இரும்பு கூட்டின் கதவினை திறந்து பெண் அடிமைத்தனத்தை தகர்த்து அவர்களுக்கான சமூக பொருளாதார விடுதலையை மீட்க
எத்தனையோ சமூக சீர்திருத்தவாதிகள் பணியாற்றினார்கள். மேட்டுக்குடியைச் சேர்ந்த ஒருவன் ஏழையை அடித்தால் நான் ஏழையின் பக்கம் நிற்பேன். ஏழை ஒருவன் தனது வீட்டில் தனது மனைவியை அடித்தால் அவர் மனைவியின் பக்கம் நிற்பேன். யார் பக்கம் நிற்கிறேன் என்பதே எனது நிலைப்பாடு என்று சொன்ன தந்தை பெரியார் இந்த நூற்றாண்டின் மாபெரும் சிந்தனையை விதைத்தார். அதனை பேரறிஞர் அண்ணாவும் தமிழீழத் தலைவர் கலைஞரும் அரசின் திட்டங்களாக செயல்படுத்தி கொடுத்தார்கள். இதன் விளைவுதான் இன்று பள்ளி கல்லூரிகளில் படிப்புகளில் மாணவிகள் அதிகம் பயின்று வருகிறார்கள், கல்வியில் சிறந்து விளங்குகின்றனர். அரசு பணியாளர் தேர்வுகளில் TNPSC-யில் பெண்கள் அதிகம் தேர்ச்சி பெறுவது தமிழ் சமூகத்தின் முதிர்ச்சியை காட்டுகிறது. குறிப்பாக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் ஆட்சி காலத்தில் பெண்களுக்கான பல திட்டங்களையும் மகளிர் நலனையும் அவர்களது மேம்பாட்டினையும் கருத்தில் கொண்டு செயல்படுத்தி காட்டினார். அளப்பரிய பணிகளை நினைவு கூறும் வகையில் அவரது நூற்றாண்டு விழாவிற்கு மேலும் மேலும் பெருமை சேர்க்கும் விதத்திலும் இந்த மகத்தான மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் என பெயர் சூட்டுவது பொருத்தமாக இருக்கும் என கருதி இந்த திட்டத்திற்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களது பெயரை சூட்டி மகிழ்கிறோம். இந்த திட்டத்தை அண்ணாவின் பிறந்த நாளான இன்று தொடங்கி வைக்கிறேன் என்பதில் பெருமை கொள்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் முதலமைச்சர் MK Stalin. சமீபத்தில் சனாதன விவாதம் போய்கொண்டிருக்கும் நிலையில், சனாதனம் பெண்களை பற்றி என்னவெல்லாம் கூறியிருக்கிறது என்கின்ற கருத்துக்கள் பரவி வரும் நிலையில் இப்படி ஒரு பேச்சு அமைந்திருப்பது முக்கியமானது என்று சுட்டிக்காட்டுகிறார்கள். மக்கள் இரண்டையும் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு இது வழிவகுக்கும் என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். சனாதனம் பெண்கள் குறித்து முன்வைக்கும் பார்வை என்ன, திராவிடம் பெண்கள் குறித்து முன்வைக்கும் பார்வை என்ன, தமிழ்நாடு பெண்களை பற்றிய பார்வையை எப்படியாக வைத்திருக்கிறது, ஒன்றிய BJP அரசு இந்த பார்வையை எப்படியாக வைத்திருக்கிறது என்பதையெல்லாம் பெண்களும் அனைவரும் ஒப்பிட்டு அறிந்து கொள்ளும் வகையில் அமைந்திருக்கிறது என்று சுட்டிக்காட்டுகிறார்கள் அரசியல் நோக்கர்கள். இந்த திட்டத்தின் பயன்கள் குறித்து பலரும் பேசி வரும் நிலையில் இந்த திட்டத்தோடு இணைந்து இன்னொரு விஷயமும் நடந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்பது நீண்டகால கோரிக்கை. அனைத்து சாதியினர் அர்ச்சகராக வேண்டும் என்கின்ற கோரிக்கை எழுந்தாலும் அர்ச்சகர் என்றாலே ஆண்டான் என்கின்ற பொதுப்புத்தி அதில் ஒளிந்திருந்தது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இப்போது பெண்களும் அர்ச்சகராகலாம் என்கின்ற அடிப்படையில் அர்ச்சகர் பணியில் பெண்கள் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். சமீபத்தில் விமானத்தை இயக்கினாலும் விண்வெளிக்கே சென்று வந்தாலும் அவர்கள் நுழைய முடியாத இடங்களாக கோயில் கருவறைகள் இருந்தன. பெண் கடவுள்களுக்கான கோவில்களிலும் இதுவே நிலையாக இருந்தது. அந்த நிலை இனி இல்லை. அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என பெரியார் நெஞ்சில் தைத்த முல்லை நம் திராவிட மாடல் ஆட்சி அகற்றியதில் பெண்களும் இனி கருவறைக்குள் என்று பதிவிட்டிருக்கிறார் முதலமைச்சர் MK Stalin. இதற்கு BJP என்ன பதில் சொல்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம்.